ஓகே கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன அப்புறம் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிம்பிளான விஷயம் தாங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிம்பிளான விஷயம் என்ன அப்புறம் நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ என்ன அப்புறம் சொல்ல போகிறோம், என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ரொம்பவே பார்த்துருப்பீங்க. அதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் தாங்க, நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னாவே இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணுங்க. நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக, அதுவும் நிஃப்டி, அதான் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம விஷயம் செஞ்சாகணும். ஓகே, அதான் வந்து ப்ரீவியஸ் மார்க்கெட்டை வச்சு இன்றைக்கி மார்க்கெட்டை நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும் ப்ரோ. ஓகே, அதாவது ப்ரீவியஸ் மார்க்கெட்டை வச்சு இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடுவாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரீவியஸ் டே அந்த ப்ரீவியஸ் டே அப்படின்னு வாங்கும்போதே அது நீங்கள் என்னென்ன ப்ரோ பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான மூணு விஷயம் நீங்கள் பார்க்கணுங்க. ஸோ நான் எப்போவுமே நான் சொல்கிறது என்ன விஷயம் உங்களுக்கே தெரியும், ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே யோ. ஓகே, அதாவது ஃபஸ்ட்டு நிறைய டைப் பண்ணிக்கிறேன், ரைட், நீங்கள் வந்துப்பாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸ் டே ஹைங்க. ஓகே, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் டே யோங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே க்ளோசிங். ஓகே, அதுக்கப்புறம் என்ன விஷயம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு டே. ஓகே, அதான் இப்போ மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னா, டே ஹை. ஓகே, அதுக்கப்புறம் டே யோ. இதை நீங்கள் மார்க்கெட் வர 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 நீங்கள் மார்க்கெட் கூடயே நோட் பண்ணிட்டு வரணுங்க. டே ஹை டே லோ மட்டும் மார்க்கெட் கூட நோட் பண்ண போறீங்க. மிச்சம் மூணு விஷயம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும், கரெக்டாக. ஸோ அதாவது இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து காட்டினேன் பாருங்க. ஓகே, ரைட், ஸோ அதை டேட் பண்ணிடுறேன், நீங்கள் வந்து பாருங்க. ஓகேவா, ஸோ இங்கே என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளான விஷயம் என்ன ப்ரோ. ஓகே, என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சிபிஐ யூஸ் பண்ணுறோம், அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், கரெக்டாக. ஸோ நம்ம சிபிஐ யூஸ் பண்ணுறோம், ஆனால் நமக்கு வந்து ப்ரீவியஸ் ஹை ப்ரீவியஸ் யோ அவனே கொடுத்துருவோம். இது வந்து நேட்டோட ப்ரீவியஸ் ஹைங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஹை. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் யோ. ஸோ நான் ஏற்கமே ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு போட்டிருந்தேன், ப்ரீவியஸ் ஹை ப்ரீவியஸ் யோ ரொம்ப முக்கியங்க மார்க்கெட்டில் அப்படின்னு. ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்க. ஓகே, ஸோ இந்த இடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபஸ்ட்டு இடம் நோட் பண்ணியாச்சு, செகண்ட் இடம் நோட் பண்ணியாச்சு, மூணாவது இடம் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடங்க. ஓகே, ஸோ இந்த இடத்த நீங்கள் வந்து மார்க்கெட்டை நல்லா வாட்ச் பண்ணணும்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் மார்க்கெட்டை வச்சு நீங்கள் மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி இருக்கப்போ நம்ம கண்டுபிடிக்க முடியுங்க. ஓகே, ஸோ ஓகே, ஸோ ப்ரீவியஸ் மூவ்மெண்ட் எங்கே ஆரம்பிக்குது, ஸோ இங்கே தான் ப்ரீவியஸ் டே வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ, கரெக்டாக, ரைட். இப்போது ப்ரீவியஸ் மார்க்கெட் பாருங்க, நேற்றோட மார்க்கெட் எப்படி இருந்ததுக்கு பாருங்க, ஒரு பெரிய மூவ் கிடையாது, கரெக்டாக. ஸோ சைக்காலஜி ஏங்க இங்கே ப்ளே பண்ணும், கேமே போட்டாக்கும் நீங்கள் நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்தீங்கன்னா சைக்காலஜி நல்லா ப்ளே பண்ணும். நேற்று அதுதான் லாஜிக், நேற்று மார்க்கெட் எப்படி இருக்குது இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ இதை வச்சு நீங்கள் நிறையா விஷயம் கற்றுக்க முடியும். இப்போ நேற்று மார்க்கெட் வந்து பாருங்கள், சைட்வேஸ் சைட்வேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சாணாவும் ஒரு சின்னதாக ஒரு மூமெண்ட், அதாவது நேற்று ரேஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா யோ ரேஞ்சு பாருங்க, ஜஸ்ட்டு 250 தான். ஸோ இன்னுமே ஒரு ரேஞ்ச் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணால் இன்றைக்கி மார்க்கெட்டை ஒரு 23 வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக் அனாலிசிஸ் ரொம்ப நாளாகவே இதுக்கு உயர்தான் பயணம் சுற்றினது தான். ஸோ அதேமாரி இதுக்கு மேலே அவனால் உடைக்கவும் முடியும், கரெக்டாக, இந்த ஜோனுக்கு மேலே அவனால் உடைக்க முடியும். ஸோ இன்றைக்கி தான் இதை பிரேக் பண்ணியிருக்கான், ஆமாவா. ஸோ இன்றைக்கி எடுப்பாங்க கரெக்டாக மார்க்கெட், அதேமாதிரி இன்றைக்கி ரீட்ரெஸ் ஆகிட்டு மார்க்கெட் நயாக்கையே போயிட்டு இருக்கு, கரெக்டாக. ஸோ நீங்கள் என்ன ப்ரோ பண்ணணும், ஸோ நேற்றோட மார்க்கெட் வச்சு இன்றைக்கி மார்க்கெட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்னா, நேற்றோட மூவ்மெண்ட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஓவராக வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு மூவ்மெண்ட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணணும். இப்போ இங்கே வந்து பாங்க, நேற்று மூவ்மெண்ட் பாங்க ரொம்ப மொக்கையாக இருக்குங்க, நேற்று மூவ்மெண்ட்டு ரொம்ப மொக்கை. ஸோ மார்க்கெட் என்ன ஆகி அப்படியே வந்துருக்கு. இப்போது மார்க்கெட் வந்து என்ன ஆகிருக்கு, ஜோனை பிரேக் ஆகிருக்கு, கரெக்டாக என்ன ஆகிருக்கு, இங்கே லைன் சார்ட் வச்சிங்கன்னா தெரியும் கரெக்டாக மார்க்கெட் என்ன ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா, என்ன பாருங்க, நல்லா மார்க்கெட்டையே வந்திருக்கு, ரீட்ரெஸ்ட் ஆகிருக்கு, ரீட்ரெஸ்ட் வந்து மார்க்கெட்டையே போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த நல்லா ஒரு சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது, இப்போ சப்போர்ட்டும் மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்குங்க. ஓகே, நீங்கள் நேற்றோட மார்க்கெட்டை வச்சு நீங்கள் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஈஸியாக கண்டுபிடிங்க, ஏன்னா அந்த ஜோனை மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுனாவே போடுங்க, அந்த நேற்றோட ஜோனை மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுனாவே உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடச்சிடும், ஓஹோ இன்றைக்கி மார்க்கெட் மேலே போகிறதா கீழே வர போகிறாங்க, கீழே பிரேக் பண்ணால் மார்க்கெட் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். அதேமாதிரி மேலே போனால் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். அதேமாதிரி முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஃப்ரேக் பிரேக் அவுட்டும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க, இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரேக் பிரேக் அவுட்டும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம எங்கே பிரேக் ஆகிருக்கு, இங்கே தான் பிரேக் ஆகிருக்கு, கரெக்டாக. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபிள்யூ பேட்டர்ன் மார்க்கெட் வந்து கொடுத்துச்சிங்க நம்மளுக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ அப்போ நான் டெய்ட் பண்ணுறேன், ஆ பாருங்கள். ஸோ இப்போ நான் இந்த கோ நான் டெய்ட் பண்ண கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறேன், ஸோ டெய்ட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபிள்யூ பேட்டர்ன் தெரியுதாங்க, டபிள்யூ பேட்டர்ன்.
ஸோ அந்த டபிள்யூ பேட்டர்ன் மார்க்கெட் என்ன ஆகிருக்குன்னா ஃப்ரேக் பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் கீழே வந்திருக்கு. அதேமாதிரி தான் திருப்பியும் பாருங்க டபிள்யூ பேட்டர்ன், டபிள்யூ பேட்டர்னுங்க, டபிள்யூ பேட்டர்ன் பிரேக் ஆகிட்டு மார்க்கெட் திருப்பியும் ஃப்ரேக் பிரேக் அவுட். ஸோ இந்த தான் நமக்கு ஐடென்டிஃபிகேஷன். ஓஹோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன், மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதுனாவே முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எம் பேட்டர்ன் அண்ட் டபிள்யூ பேட்டர்ன் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எம் பேட்டர்ன் டபிள்யூ பேட்டர்ன் ஃபோக்கஸ் பண்ணாலே மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகுதா இல்லையா பிரேக் அவுட் ஆகுதா நீங்கள் கண்டுபிடிச்சிக்க முடியுங்க. உங்களுக்கு மார்க்கெட்டில் எப்போ மூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் எப்பவுமே ஃப்ரேக் பிரேக் அவுட் ஆகும்போது தான் உங்களுக்கு மூவ்மெண்ட் கிடைக்குங்க. ஸோ ஃப்ரேக் பிரேக் அவுட்டை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் பிரேக் அவுட்டோட பிரேக் அவுட் ஃபெயிலுக்கு தான் பவர் அதிகம். ஓகே ஸோ இப்போ இங்கே வந்து பாங்க, அப்போது மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. அப்போது இங்கே பாருங்க மார்க்கெட் என்ன ஆகுது, நேற்று சைட் வைஸ் இன்றைக்கி மூவ்மெண்ட் நல்லா இருக்க போது ஃபஸ்ட்டு வியூ உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது விஷயம் பாருங்க மார்க்கெட் அதேமாதிரி கரெக்டான ஜோனை வச்சுட்டு டபிள்யூ பேட்டர்னை ஃப்ரேக் பிரேக் அவுட் பண்ணோம். ஸோ நீங்கள் ஓவரால் வியூ பாருங்கள், ஓவரால் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்க நான் அதை எடுத்துடுறேன். ஓகே இங்கே வந்து ஓவரால் வியூ பாருங்கள், அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் என்ன ஆகியோ அதான் வந்து ஹையோ ஹையோ கிரியேட் ஆகிட்டு மேலே போயிட்டுருக்கு. கரெக்டாக சாரி கீழே வந்துடுது. இங்கே வந்து பாருங்க இது தாங்க மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதான் வந்து மார்க்கெட் எந்த பக்கம் போகிறது உங்களுக்கு தெரியணுங்க. மேலே வந்தால் கீழே வந்தால் டிபிஎம் ரீடெஸ்ட்டு கீழே வந்துட்டு மார்க்கெட் கீழே டிபிஎம் இங்கேருந்து இப்போ ரீடெஸ்ட் ஆகிட்டு இப்போ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக ஸோ இது தாங்க மூவ்மெண்ட். ஸோ இந்தமே மூவ்மெண்ட்டை தான் நீங்கள் வாட்ச் பண்ணணும். அதான் மார்க்கெட் பாங்க நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு போயிட்டு இருக்குது. கரெக்டாக ஸோ மார்க்கெட் எங்கே வைக்க வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, ஃபஸ்ட்டு இங்கே வைக்க வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே வந்துச்சுன்னா தோப்பாங்க சொன்ன மாதிரியே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா தொட்டு இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே அப்புறம் அது பிரேக் ஆச்சுன்னா பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ மார்க்கெட்டோட ப்ரீவியஸ் மார்க்கெட்டை வச்சு இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கும்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே ப்ரீவியஸோட மூவ்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸோட ப்ரைஸ் ஆக்ஷனை நீங்கள் பார்க்கணும். நேற்று மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் மூவ்மெண்ட்டு, பெருசான மூவ்மெண்ட் நம்ம கொடுக்குறது, அப்போது இன்றைக்கி பெருசான மூவ்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தங்க. ஸோ பாங்க மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் நேற்று மார்க்கெட்டு நேற்று மூவ்மெண்ட் கொடுத்துட்டு நல்லா ஒரு ரீடெஸ்ட்டு பேக்கு திருப்பி ரீடெஸ்ட்டு அங்கேருந்து இப்போ பேக். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ஒரு ஜோனு கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியங்க. ஓகே மார்க்கெட் வந்து நீ எந்த பக்கம் போகணும்னு நீங்கள் கண்டுபிடிச்சினா கூட எங்கே ரீடெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியணுங்க. கரெக்டாக இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க டெக்னிக்கல் அனாலிசிஸை ஃபிபனாச்சி உங்களை கை கொடுத்துட்டோம். கரெக்டாக இங்கே வந்து பாங்க ஃபிபனாச்சி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோன் ரொம்ப டேஞ்சரான ஜோனுங்க. கரெக்டாக ஏன்னா மார்க்கெட் என்ன ஆகிருப்பாங்க அதேமாரி தான் இந்த ஒரு தான் தொட்டுட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. அப்போது இங்கேருந்து இப்போ மார்க்கெட்டை தொட்டு இங்கே வந்து தோட்டத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணால் தான் ஒரு நல்ல மூமெண்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நமக்கே தெரியுது. கரெக்டாக ஸோ வெயிட் பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்குரிய நம்ம அவசியம் தேர்ந்தெடுக்கக்கூடாது. ஓகே நம்ம தேர்ந்தெடுக்கிறதுனா இங்கே ரீடெஸ்ட் ரீடெஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு தேர்தலும் நீங்கள் ரீடெஸ்ட் ஆகும்போது எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே ஸோ மார்க்கெட்டோட ஃபஸ்ட்டு விஷயம் என்னது, மார்க்கெட்டோட ப்ரீவியஸ் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணுங்க. உங்களோட ஃபஸ்ட்டு வியூ அதுவாக தான் இருக்கணும். ப்ரீவியஸ் மார்க்கெட்டை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணணும். எங்கே வந்து மார்க்கெட் லோ ஆகிருக்கு, எங்கே டிமாண்ட் இருக்குது, எங்கே சப்ளை இருக்குது நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ஸோ நிறைய விஷயம் உங்களால் கற்றுக்க முடியுங்க. ஓகே ரைட் ப்ரோ இப்போ அடுத்த விஷயம் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை, அதாவது எங்கெங்கே எத்தனை மார்க்கெட் தொட்டு தொட்டு ரிவர்ஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். ப்ரீவியஸ் மார்க்கெட்டை இப்போ இன்னும் வந்துப்பாங்க ப்ரீவியஸ் மார்க்கெட்டை எங்கள் தொட்டு மேலே போயிருக்கு, அதேமாதிரி இங்கே தொட்டு மேலே போயிருக்கு, அதேமாதிரி இங்கே தொட்டு அதேமாதிரி தான் கரெக்டாக பாங்க மார்க்கெட்டை இன்றைக்கி ஆரம்பிச்சதே இங்கே தான் அந்த ஜோனே தான். இந்த ஜோன் ஒன்று பாருங்க 1, 2, 3, 4, 5, 6 அந்த ஜோனை தான் மார்க்கெட் பிரேக் அவுட்டே ஆகியிருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இதுதான் அப்போது அந்த ஜோனே மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகும்போது என்ன போகிற மீனிங்க, மார்க்கெட் கீழே போகிறது மீனிங். கரெக்டாக ஸோ பாருங்க மார்க்கெட்டு அதேமாதிரி அங்கேருந்து நல்லா ஒரு டவுன் ஆகிருக்கு. கரெக்டாக ஸோ அங்கே அதே தான் இன்றைக்கி ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு வந்து ஃப்ரேக் பிரேக் அவுட். ஸோ இதுதான் வந்து நமக்கு ஒரு அனாலிசிஸ் நமக்கு ஒரு டிப்ஸுங்க. ஓகே 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் நமக்கு என்னது ஒரு டிப்ஸு. அதாவது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்க ப்ரீவியஸ் இயர் க்ளோசிங் அங்கேருந்து மார்க்கெட் கரெக்டாக அந்த கேப்பை தொட்டாமாங்க. கரெக்டாக அந்த அதிகம் தொட்டு தொட்டு ரிவர்ஸ் ஆன இடத்துல திருப்பி மார்க்கெட் தொட்டு கீழே வாங்கும்போது நீ கண்டுபிடிச்சா ஓஹோ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது ஆவேன். ஸோ இதுதாங்க விஷயமே உங்கள் ஃபோக்கஸ் நீங்கள் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராஃபிட் பண்ணுறீங்க ஐயோ லாஸ் பண்ணக்கூடாதுங்க. ஸோ அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா காயை ஒரு தேர்தெடுத்துருந்தோம், உங்களுக்கே தெரியும் யூடியூப் ஐவர் நம்ம ஒன்று தேர்தெடுத்துருந்தோம். ஓகே ஸோ அந்த யூடியூப் லைவை வந்து பார்த்திங்கன்னா காயோ ஒரு தேர்தல் வந்து எக்ஸைட் ஆகிடுச்சு 500 பாயிண்ட் 500 ரூபாய் எனக்கு லாஸ். ஓகே இந்த தேர்தல் பாங்க முடிஞ்சு போச்சு. ஸோ நல்ல ஒரு ஃபால் பாங்க. ஸோ இதுமாதிரி நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டு போவாங்க மார்க்கெட்டை. ஓகே ஸோ நம்ம பொறுத்தவரைக்கும் ப்ராஃபிட் பண்ணாமோ ஏன் லாஸ் பண்ணக்கூடாது அதுதான் நம்ம மைண்ட் செட். கரெக்டாக ரைட் நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி இன்ஸ்டாகிராமை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அதை நம்ம நிறையா ஸ்டோரி நம்ம வந்து மார்க்கெட்டை அப்டேட் போட்டுருக்கோம். கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ண உடனே டிஎம் டெரஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் கீழே கீழே வந்து சைடை ஓட்டுருக்கோம் டிஎம் டெரஸ் கண்டிப்பாக போய் ஃபாலோ பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் டயக்ராம் சேனல் இருக்குது, டயக்ராமே ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டே ஐ வந்துட்டுருக்கோம், யூடியூப் பாருங்கள். ஓகே, அது மட்டும் ரொம்ப முக்கியமான விஷயங்க. நம்ம வந்து டிஎம் ட்ரேடர்ஸ் ஆன்லைன் கோர்ஸ்னு சொல்லிட்டு நம்ம கோர்ஸும் போயிட் பண்ணுறோம், மேலே வாட்ஸ்அப் நம்பர் போயிட்டு இருக்கு. நீங்கள் தாராளமாக கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் அட்வான்ஸும் பேசிக்காக ஃப்ரீயாகவே நான் சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகே, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சப்போர்ட்டும் நான் உங்களுக்கு தருவேன். ஸோ எந்த பிரச்சனையும் இருக்காது, நீ ஜாயின் பண்ணுச்சுன்னா தாராளமாக ஜாயின் பண்ணலாம். இந்தமாதிரி நிறைய விஷயம் நம்ம பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓப்பன்டர்ஸ் பற்றி நம்ம நிறைய பேசுவோம். ஓப்பன்டர்ஸ் அண்ட் சிபிஆர் இதுதான் நம்மளோட விஷயமே. அதுக்கப்புறம் 2 PM சாட்டர்ஜி. ஓகே, இப்போ அடுத்த 2 PM சாட்டர்ஜியாக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து பாருங்கள், நிறைய ஒரு டவுன் மூமெண்ட் போயிட்டு இருக்கா. ஸோ நம்ம ரீட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலே ஆயிடுச்சுங்க, கரெக்டாக மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி ரீட்ரெஸ் எங்கே ஆயிடுச்சு, இங்கே ஆயிடுச்சு. ஸோ ஆனால் தான் மார்க்கெட் நிறையா ஒரு குட்டாக ஒரு ஃபார்ம், கரெக்டாக அதுதான் ப்ரோ. ஸோ மார்க்கெட்டோட ப்ரீவியஸ் டே நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு இந்த விஷயம் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் விஷயம் ப்ரீவியஸ் டே மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷன் நோட் பண்ணுங்கள். மார்க்கெட் அப் டெண்டர் போயிருக்கா, டவுன் டெண்டர் போயிருக்கா, ட்ரெண்டிங்கை போயிருக்கா, டவுன் டெண்டர் போயிருக்கா, அந்தமாதிரி ஒரு வியூ தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் எந்த டான்ஸ் போனால் நமக்கு ப்ராஃபிட் வரும் அந்தமாதிரி நீங்கள் ஈஸியாக யோசிக்க முடியும், கரெக்டாக. அதேமாதிரி முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன நோட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டை பொறுத்தாக்கும் மார்க்கெட் எப்போவுமே இப்படிதான் போகும், கரெக்டாக. டவுன் வரும்போது மார்க்கெட் எப்போவுமே இப்படி தான் டவுன் வரும், ஆமாம் தானே? ஸோ இது நீங்கள் நல்லா நான் பிடிக்கணும். ஏன்னா எப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இது பேர் வந்து அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இது வந்து ஒரு ரெசிடென்ட்டு சப்போர்ட்டு அப்படின்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புல் பேக் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதுதான் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து கேதர் பண்ணி அது தப்பாக யார்ட்டா உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ரைட். இப்போ அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் என்னது, ஃபஸ்ட்டு விஷயம் ப்ரீவியஸ் மார்க்கெட்டை நீங்கள் அனலைசஸ் பண்ணணும். செகண்ட் விஷயம் என்னது, மார்க்கெட் நேற்று அப் டெண்டர் போயிருக்கா, டவுன் டெண்டர் போயிருக்கா, சைட் வேஸாக போயிருக்கான்னு தெரியணும். அப் டெண்டே சைட் வேஸா, டவுன் டெண்டே சைட் வேஸான்னு பார்க்கணும். இது என்னது, அப் டெண்டே சைட் வேஸ், அப்போது நீ டவுன் டென். ஸோ மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் லாஜிக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரோ. ஓகே, லாஜிக்கை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். மார்க்கெட்டை வர லாஜிக்கை நீங்கள் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணனா நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபிளாக தேவை ஆக முடியும். ஓகே, ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து இந்த விஷயம் போடுவோம், நம்ம டெய்லி ஒரு வீடியோ போடுவோம், நிறையா விஷயம் நம்ம பார்க்க போவோம். இனிமேல் உங்களுக்கு என்ன டவுட்டுனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்ம இருக்கோம், நீங்கள் கேஷ் ஜாயின் பண்ணுச்சுன்னா தாராமல் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்தெந்த வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு வீடியோவை நான் போட்டு வரேன். ஓகே, ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ. மீ நம்ம நாய் பார்ப்போம்.